கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் மிஸ்டர்ஸ் அண்ட் சிடி. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பலூன் ஊதுற சேலஞ்சு தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக வேறு மாதிரி வந்து யோசித்து நம்ம வந்து இந்த கண்டென்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. சின்ன பலூனே ஊத முடியாது இதில், இவ்வளோ பெரிய பலூனு. இந்த பலூனை இன்றைக்கி நம்ம எப்படி ஊத போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப நீளமான ரொம்ப ஒரு சின்னதான ஒரு டியூப்பில் இந்த பலூனை ஒரு எண்டில் நம்ம ஃபிட் பண்ணி இன்னொரு எண்டுலேருந்து நம்ம ஊத போகிறோம். அது என்ன டியூப் அப்படின்னா இந்த டியூப் தாங்க. நல்லா பெருசாக வந்து இருக்குது. இதோட சைஸை வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு சைஸுங்க. இந்த சைஸில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு எண்டு இருக்குது. இன்னொரு எண்டில் என்ன பண்ண போகிறான், இவ்வளோ வச்சு வாயில் வச்சு ஊத போகிறான். இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூனை வச்சு ஃபிட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு இது வழியாக நம்ம வந்து ஊதணும். ஓகே, இந்த மெலிசான டியூப்பை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த பலூனை ஊத முடியுதா முடியலையா அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. எப்போ போல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. டியூப் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு ஊதுனா காற்று போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சின்ன பலூனாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே பெரிய சைஸ் பலூனாக இருக்குது. நான் வேறு ஊதிடலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக முடிவு பண்ணிட்டேன். ஓகே, வாங்க இந்த எண்டில் வந்து நம்ம பலூன் வந்து ஃபிட் பண்ணிடலாம். அப்படியே ஒட்டியாச்சு பலூனை வந்து. இந்த லெவல் டியூப் கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு எண்டுலேருந்து இந்த பலூனை நம்ம ஊதி முடியுமா அப்படின்ற சேலஞ்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதான் வந்து இன்னொரு எண்டு. ஆக்சுவலாக அதோட லென்த் எவ்வளோ தூரம் அப்படின்னா எவ்வளோடா அதுலேருந்து 30 மீட்டர் லென்த்து. அவ்வளோ தூரத்தில் நம்மள யார் இந்த பலூனுக்குள்ளே வருதா அப்படின்றத நான் சொல்கிறதோட நீங்களே வந்து பாருங்கள். ஓ, செக் பண்ணலாமா? அவ்வளோ நேரம் ஊதிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஊதின அந்த காற்று வந்து பார்த்தேன், ஏந்து போயிட்டு அந்த ஓசையிலே போய்ட்டு இங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு இப்போ தான் வந்து பலூனுக்குள்ளே இல்லாத ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் நம்ம ஊதிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா விட்டோம்னா நம்ம விட்டா போகுது. அதனால் விடாமல் நம்ம கண்டினியூ ஊதிக்கிட்டே இருப்பான். உமா வாய பயங்கரமாக வலிக்குதுங்க. கரெக்டாக அந்த வாய் பெயின் வந்து நமக்கு வந்து வருது. இப்போ அடைச்சி வச்சிருக்கேன், விட்டனு வச்சுக்கோங்க, காற்று போயிடும். விடாமல் எவ்வளோ பெருசு நம்ம ஊத முடியும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஊதிக்கிட்டே இருப்பான். பாருங்க நல்லா பெருசாக ஊதியிருக்கோம். இன்னும் ஊதிக்கிட்டு தான்
ஐய் செம்மையா வந்து வாய வலிக்குது, வேற லெவல்ல இருக்குது. இவ்வளோ பெருசாக நம்ம வந்து ஊதி இருக்கோம், இதுக்கு மேலே சத்தியமாக முடியலைங்க. பலூன் வந்து இன்னும் பெருசாக ஊத 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 பார்த்தா ரொம்ப டைட்டாக வந்துருக்கும். நார்மலாக நம்ம வாயில் வச்சு ஊதினாலே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதே அப்படி இருக்குன்னா இதில் எத்தினோண்டு ஓசல்லேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஊதுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப செம்ம ஹெவியான பெயின். பேசக்கூட என்னால் முடியலை. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து என்னால் இதுக்கு மேலே வந்து முடியலை, நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒருத்தன் சிக்கிட்டான், ஏன் அப்படின்னா வந்து இந்த கண்டென்ட் ஐடியா கொடுத்தது வந்து நினைக்கிறான் பாருங்க, அவன் தான். அதனால் வந்து அவனை இப்போ ஊத சொல்லி தெறிக்க விட்றோம் நம்ம. அப்போ இப்போ வந்து என்னடா இன்னும் வாமப்பா வாம பண்ணிட்டு ஊதுவா செத்தா சிவனாண்டி. இப்போ வந்து என்னோடய பிரதர் வந்து இப்போ ஊதி வந்து இந்த சேலஞ்சு வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவான். அந்த பலூன் வந்து என்னை விட பெரிய சைஸில் ஊதுவான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்திரா 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 லெட் ஸ்டார்ட் நவ். ஓ ஊதுறான்யா, இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக ஊதுறான். போலியோ நான் கூட இவ்வளோ பெருசாக ஊதலையே யாரில் இவ்வளோ. ஓப்போ இதே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஊதுறான். ஏ பார்த்து இதுக்காக எவ்வளோ பெருசாக ஊதியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளையும் ஊது 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 ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் கொரியலா மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப பயங்கரமாக தான் வந்து இருக்கு. சத்தியமாக வந்து முடியலை, வாயிலாம் நமக்கு அந்த அளவுக்கு செம்ம வந்து பெயினாக வந்து இருக்குது. ஏடா எப்படா இது சொல்கிறான் பா, ரொம்ப பெயின்ப்பா, கீ தடையெல்லாம் அப்படியே இன்னமா வலிக்குது, இன்னும் சொல்ல முடியல. அவசரப்பட்டு இந்த கண்டென்ட்டை சொல்லிட்டேன் நினைக்கிறேன், என்னை பழி வாங்கிட்டான். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்மளால் ஊதவே முடியலைங்க. இதுக்கு முடியும் நம்ம இதுக்கு முடியாது சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு நாள் கூட நம்ம வந்து கொக்கோ கோலா உறிஞ்சோம்ல லாங்கில், இந்த மாதிரி லாங் டீ போட கொக்கோ கோலா உறிஞ்சல அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெயின், ஊதவே அந்த முடியலை அப்படின்றதான் வந்து இதில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு. ஆனால் வந்து ஊதியிருக்கோம், ஆனால் இவ்வளோ பெருசாக ஊதியிருக்குமா. ஆனால் என் தம்பி போய் விடாமல் மூச்சு விடாமல் தம் கட்டி ஊதுறான், இன்னும் ஊதிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்கியானது தான் இந்த சேலஞ்சு. இந்த சேலஞ்சோட முடிச்சிக்கலாம், இவன் விடமாட்டான் போல், ஊதிக்கிட்டு தான் இருப்பான் போல். பாப்பா என்ன எவ்வளோ பெருசாக ஊதுகிறான்னு அவங்கள்ட்ட கடைசியில் காட்டுறேன், அப்போதான் நீ தெரிஞ்சிருப்பான். ரெண்டு நிமிஷத்தில் ஊதுறான்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரி இவ்வளோ பெருசாக ஊதிக்கிட்டேன் நீனு. சரி இது கிடையாது, இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஊதிக்கோ. கல்லாட்டாடுறோம் நம்பாதீங்க, அவனை நம்பாதீங்க, கல்லாட்டாடுறோம். அவனை ஊதோட நான் பெருசாக ஊதியிருக்கான், கமெண்ட் பண்ணுங்க யார் பெருசாக ஊதுறான்னு பார்த்துட்டு. ஸோ காய்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், இந்த சேலஞ்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றக்காக வந்து ட்ரை பண்ணோம். நார்மலாக வந்து வெளியில் வச்சு ஒரு பலூனை ஊதுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லாங்கானா அதுவும் ரொம்ப மெலிசான இந்த ஒரு டியூப்பில் வச்சு நம்ம பலூனை ஊதுறதுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்கியாக இருக்கும், அது ஒரு சேலஞ்சாக பண்ணணும் அப்படின்றக்காக வந்து பண்ணியிருந்தோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணோட லைக்கு, பிடிக்கலாம் டிஸ்லைக்கு, அந்த வீடியோ மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நாளைக்கு 20 இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு மீண்டும் பார்க்குறதுக்கு இட்ஸ் மை மிஸ்டர் சன் சிட்டி. பை பை.